ஹலோ படி, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி வெயிட் யூஸ் பண்ணி நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்ஸை டெவலப் பண்ண போகிற ஒரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பயிற்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பிரிட்ஜஸ். இப்படி ஒரு பயிற்சி இருக்கிறது நம்ம ஆளுங்க எத்தனை பேர் தெரியுன்றது எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான ஜிம்ல பார்த்தீங்கன்னா, ஹாம்ஸ்ட்ரிங்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் செய்கிற பயிற்சி வந்து சீட்டட் லெக் கர்ல் பயிற்சி அல்லது லைன் லெக் கர்ல் பயிற்சி, இதுதான் வந்து செய்வாங்க. இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பிரிட்ஜஸ் வந்து நிறைய பேர் செஞ்சு நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த பயிற்சியை பற்றி பர்டிகுலராக நான் ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி வந்து ஒரு பெஸ்ட்டான பயிற்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹாம்ஸ்ட்ரிங்ஸோட பேசிக் பயிற்சினே அதை நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட செய்முறையும் இதில் இருக்க வேரியேஷன்ஸும் பார்ப்போம். இதோட மெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பிரிட்ஜஸ் வந்து நம்ம செய்யும் போது நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட க்ளூட் மசிலுக்கும் கொஞ்சம் ஒர்க் கிடைக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த மெரிட். இதோட டிமெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இல்லாமல் கண்ணாபின்னா இந்த பயிற்சி செய்யும் போது நம்மளோட லோ பேக் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த டிமெரிட். இன்னொரு டிமெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான மைண்ட் மசில் லிங்க் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இந்த பயிற்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸை விட நம்மளோட க்ளூட் மசில் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு ப்ராப்பர் ஃபார்ம் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ப்ராப்பரான மைண்ட் மசில் கனெக்ஷன், ப்ராப்பரான கான்சன்ட்ரேட் இனிஷியேட்டிவ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸை மட்டும் பர்டிகுலராக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதோட செய்முறை பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு நின்றுக்கணும். நம்மளோட ரெண்டு காலோட கட்டவர்களும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு கீழே அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட்டாக படுக்கும்போது நம்மளோட தலையும் முதுவும் வந்து தரையில் நல்லா இருக்கணும். நம்மளோட கால் முட்டிகள் ரெண்டும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். நம்மளோட கால் பாதங்கள் வந்து தரையில் வந்து நல்லா பதிஞ்சிருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷனில் இருக்கும்போது உங்கள் ரெண்டு காலோட குதியங்காலையும் தலையில் நல்லா அழுத்திட்டு உங்களோட ரெண்டு கால்களோட விரல்களையும் வந்து மேலே ஏற்றணும். குதியங்கால் வந்து தரையில் நல்லா அட்டாச் ஆகிருக்கணும். இந்த மாதிரி குதியங்கால் தரையில் நல்லா அழுத்திட்டு உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மெல்லமாக வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸோட பலத்தால் நீங்கள் மேலே எழுந்திருக்கணும். மேலே எழுந்திரிச்சு ஹாம்ஸ்ட்ரிங்ஸை ஒரு செகண்ட் டைட் பண்ணிவிட்டு திரும்பி கீழே இறங்கும் போது ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் கழித்து பொறுமையாக இருக்கணும். திரும்பி வந்து குதியங்காலால் நல்ல தரையை அழுத்திட்டு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஹாம்ஸ்ட்ரிங்ஸோட சப்போர்ட்டில் நீங்கள் மேலே எழுந்திரிச்சு ஹாம்ஸ்ட்ரிங்ஸை ஒரு செகண்ட் டைட் பண்ணிவிட்டு திரும்பி கீழே இறங்கும்போது 2 or 3 seconds வந்து பொறுமையாக இறங்கணும். இந்த மாதிரி தான் இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பிரிட்ஜஸ் பயிற்சி வந்து செய்யணும். கொஞ்ச நாள் நீங்கள் தரையில் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். இதோட ஹார்ட்னஸ் கூட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு காலையும் தூக்கி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சுக்கிட்டு கீழே எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதே மாதிரி மேலே வந்து காலை வச்சுக்கிட்டு உங்கள் குதியங்காலை வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே நல்லா அழுத்திட்டு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஹாம்ஸ்ட்ரிங்ஸோட சப்போர்ட்டால் மேலே பொறுமையாக எழுந்திட்டு ஹாம்ஸ்ட்ரிங்ஸை ஒரு செகண்ட் டைட் பண்ணிட்டு திரும்பி கீழே இறங்கும்போது ஒரு 2 or 3 seconds கழிச்சு ஸ்லோவாக இறங்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த பயிற்சியோட கடினத்தை நம்மளால் கூட்ட முடியும். இன்னமும் வந்து உங்களுக்கு இந்த பயிற்சியோட கடினத்தை கூட்டணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு காலில் வந்து இந்த பயிற்சியை பண்ணலாம். இப்போ ரெண்டு காலில் வந்து எப்படி நீங்கள் தரையில் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ, ரெண்டு காலில் எப்படி நீங்கள் சீட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி இந்த பயிற்சி உங்களுக்கு ஈஸியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு காலில் வந்து இந்த பயிற்சியை பண்ணலாம். ஒரு காலோட குதியங்காலை மட்டும் தரையில் நல்லா அழுத்திட்டு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மேலே எழுந்திரிக்கும் போது ஹாம்ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒரு செகண்ட் டைட் பண்ணிட்டு திரும்பி கீழே இறங்கும்போது 2 or 3 seconds கழிச்சு பொறுமையாக இருக்கணும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்ச நாளே வந்து உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து நல்லா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரியான டயட்டும் ப்ராப்பரான ரெஸ்ட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா உங்களுக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் டெவலப் ஆகும். ஆனால் இது பாடி வெயிட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஹாம்ஸ்ட்ரிங்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி மட்டும் வந்து போதாது. இதோட சேர்த்து நம்ம வந்து லெக்கலோ லைன் லெக்கலோ செஞ்சால் தான் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து நல்லா வெளியே தெரியும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரலன்னு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 options கேட்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் ஃபேக்டரோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். ஐ எம் யுவர் பட்டி ஆகாஷ்.